வீடியோல இந்த Redmi 6ஓட அன்பாக்சிங் பார்த்திருந்தோம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான போன் இருந்தாலே போதும், நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம். எப்படி சேனல் ஆரம்பிக்கிறதுங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். இந்த வீடியோல பிகினர்ஸ் யூடியூப் சேனல் பிகினர்ஸ்க்கான டிப்ஸ் பார்க்க போறோம். சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோக்குள்ள போலாம்.
வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க கேமராவோ அல்லது ஏன் ஃப்ரெண்ட்ஸ் நீ உங்கள்கிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன்லேயே கூட நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி உங்கள் ஃபோனில் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி பழைய இயர்ஃபோன்ஸ், மைக் வச்ச இயர்ஃபோன்ஸ் உங்கள்கிட்ட பழசுல ஒன் ஸ்பீக்கர் அவுட் ஆனது அதெல்லாம் நீங்க பழசு தூக்கி போட்டு பூஸ்ட் வாங்கியிருப்பீங்க. ஆனா அப்படி தூக்கி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி மைக் வச்ச இயர்ஃபோன்ஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணும் போது பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபாட் ஒன்று வாங்கிக்கோங்க. நாங்களே எங்க வீடியோஸ்ல ட்ரைபாட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். ட்ரைபாட் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட்னா, வீடியோ ஷேக் ஆகாம கிளியர் வீடியோ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அட் லாஸ்ட் இந்த வீடியோவை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, ஐயோ இவ்வளவு சிம்பிளா ஒரு வீடியோ ஒரு சேனல் ரன் பண்றது இவ்வளவு சிம்பிளான்னு யோசிக்கிற நேரத்துல ஒரு ஸ்டுடியோ வேணுங்கிற யோசனை கண்டிப்பா உங்க எண்ணத்துல வரும், எனக்கும் வந்துச்சு. அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுல இருக்க பழைய பெஞ்சு ஒரு சேரை போட்டு நீங்க பாட்டு பேசுனீங்களா, ஒரு என்ன ஒரு சாஃப்ட் பேக்ரவுண்ட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க கூட அப்படிதான் உட்கார்ந்துருக்கோம், ஆனா பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பிசி இருக்கணும்னு கூட யோசிச்சிருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். எடிட் பண்றதுக்கு கைன் மாஸ்டர் லைட்டு, உங்க போன் வீடியோ ஷூட் பண்ண ஒரு பழைய இயர்போன்ஸ் இதெல்லாம் வச்சே நீங்க டேக் பண்ணலாம். பழைய பெஞ்சு சேரு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டுடியோ. மறக்காம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.